அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் TRB பாலிடெக்னிக் யூனிட் 2 ஆசிட்ஸ் அண்ட் பேசஸில் இருந்துட்டு கொஸ்டின் டிஸ்கஷன் பார்க்க போகிறோம். இந்த ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் கொஸ்டினில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா அதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இதில் பாருங்க, ஒரு கொஸ்டின் இப்போ நீங்கள் தான் இதுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். வாட் இஸ் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் பேசஸ், டிக்ரீசிங் ஆர்டர் கேட்டிருக்காங்க சரிங்களா. டிக்ரீசிங் ஆர்டர் அதாவது லெஃப்ட் டு ரைட் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஓஹெச் மைனஸ், என்ஹெச் டூ மைனஸ், சிஹெச் 12.CH, சிஹெச் 3, சிஹெச் 2 மைனஸ். ஓகே சரி, யாராவது ஒருத்தர் வந்து கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், இதுக்கு எப்படி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தெளிவாக சொல்லுங்க. ஆப்ஷன் பி, நமக்கு ஆப்ஷனே வேண்டாம், ஆப்ஷனே நீங்க போக வேண்டாம் சரிங்களா. நம்மளுடைய ப்ரொசீஜர் என்ன, இதுக்கு நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய ப்ரொசீஜர் என்ன? நீங்க ஆப்ஷனே போக வேண்டாம் மேடம் சரிங்களா. என்ன கண்டுபிடிக்க போறீங்க வீக் ஆசிட் எதுன்னு கண்டுபிடிக்க போறீங்க சரிங்களா. நமக்கு இங்க கேட்டது என்ன, பேஸ் கேட்டுக்கிறாங்க. இப்போ நீங்க அது நீங்க மாத்தி எழுதிட்டு கான்ஜுகேட் ஆசிட் எழுதிட்டு இதுல வீக் ஆசிட் எது அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இந்த நாலுல வீக் ஆசிட், வீக் ஆசிட்னா என்ன, ஹெச் பிளஸ் ஈஸியா கொடுக்காது, அதான் வீக் ஆசிட். அப்ப இதுல வீக் ஆசிட் எது? நமக்கு இதுல பேஸ் அதிகம் உள்ளது எந்த ஆப்ஷன் சொல்லி பாருங்க. சரிங்களா. இப்படிதான், இதுதான் ப்ரொசீஜர், இதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். மற்றபடி நீங்க வேற எங்கேயுமே நீங்க போக வேண்டாம். சிம்பிளா நீங்க என்ன பண்ணிடலாம், நீங்க வீக் ஆசிட்க்கு ஸ்ட்ராங் பேஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு, ஆப்ஷன் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே அடுத்தது வாங்க போ. இதுல இந்த பிகே வேல்யூ ஆஃப் ஆசிட்ஸ் ஆர் கிவன் பிலோ அட்
25 டிகிரி செல்சியஸ் இண்டிகேட் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட். அப்போ இதுல எந்த வேல்யூ வந்துட்டு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் பிகே வேல்யூ கொடுத்துக்கிறாங்க. அப்போ எது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட்? லோ வேல்யூ சார், லோ வேல்யூ ஆக்ட் ஆஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட். ஆப்ஷன் 1. ஓகே, அப்ப பிகே வேல்யூ ரொம்ப கம்மியா உள்ளது. ஓகே, ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட். அப்ப இதுதான் நமக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட். அப்ப நமக்கு ஏற்கனவே பார்த்திருந்தோம். ஓகே, இதுல வந்து இந்த கே அதிகமாயிட்டுனா என்ன இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு இந்த பிகே வேல்யூ கம்மியா இருக்கும். ஓகே, லோயர்னா என்ன அந்த பிலோ 7 அதை நான் வச்சுக்கிறேன் சரிங்களா. ஓகே, வேற எதுவுமே நீங்க பார்க்க வேண்டாம். ஏற்கனவே உள்ள கான்செப்ட் நீங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்கிடுங்க. வேற எதை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும், எதுவுமே பார்க்காதீங்க. அடுத்தது வாங்க, கேல்குலேட் பிஹெச் ஆஃப் 0.001 மோல் அக்வஸ் என்ஏஓஹெச் சொல்யூஷன். என்ன கேட்டுக்காங்க இதுல? பிஹெச் கேட்டுக்கிறாங்க, ஆனா இதுல கொடுத்துக்கிறது என்ன? என்ஏஓஹெச் கொடுத்துக்கிறாங்க இல்ல பிஹெச் வேல்யூ கொடுத்துக்கிறாங்க. நமக்கு வந்து பிஹெச் பிஹெச்ங்கிறதுக்கு என்ன? பிஹெச் இஸ் ஈக்குவல் டு த நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் ஹெச் பிளஸ். நமக்கு ஹெச் பிளஸ் அயான்ஸ் இங்கே இல்லை. என்ன கொடுத்துக்கிறாங்க? இந்த 0.001 என்ஏஓஹெச் கொடுத்துக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அப்போ இந்த என்ன வருது நமக்கு இதுல? 10^-3. ஓகே, அப்ப என்ன பண்றோம் நம்ம? மைனஸ் லாக் ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துடலாம். அப்ப என்ன ஆயிரம் உங்களுக்கு? மைனஸ் த்ரீ. அப்போ 3 log, இப்போ 3 log பேஸ் 10 வந்துடும் உங்களுக்கு. அப்போ 3 log 1. ஓகே, இப்போ நமக்கு அப்போ பிஓஹெச் எவ்வளவு வந்துச்சு? பிஓஹெச் வந்துட்டு 3. ஓகே, இப்போ பிஓஹெச் வந்து 3. இப்போ அடுத்து நமக்கு வேண்டியது என்ன? பிஹெச் தான் கேட்டுருக்காங்க. கேல்குலேட் வந்து பிஹெச். அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன? பிஹெச் பிஓஹெச் 14. ஸோ அப்போ நமக்கு பிஓஹெச் வேல்யூ நமக்கு வந்தாச்சு 3. நமக்கு வேண்டியது பிஹெச். ஸோ பிஹெச் பிளஸ் 3 = 14. ஸோ அப்போ பிஹெச் இஸ் ஈக்குவல் டு 14 - 3 எவ்வளோ வரும் உங்களுக்கு? இதில் 11. ஸோ பிஹெச் 11 இஸ் த கரெக்ட் ஆன்சர். எங்க இருக்குது 11? இந்த பிஹெச் வந்து 11, ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரி, இதில் நமக்கு எழுதிருக்கு, இதை பார்த்துருங்க. ஸோ பிஹெச் பிளஸ் பிஓஹெச் 14, pH plus 3 is equal to 14 minus, pH is equal to 14 minus 3. So, pH is equal to 11. இது கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே நமக்கு ஒரு மேட்ச் ஃபாலோவிங் இருக்குது. இது டிஆர்பி பாலிடெக்னிக்ல கேட்ட கொஸ்டினே தான். ஃபார்மிக் ஆசிட் இருக்குது, அஸ்டிக் ஆசிட் இருக்குது, ப்ரொபியானிக் ஆசிட் இருக்குது, அக்ரைலிக் ஆசிட் இருக்குது. ஓகே, இப்போ இதுக்கு நீங்கள் பிகேஏ வேல்யூ, இப்பதான் பிகே வழி நம்ம பார்த்தோம். அஸ்டிக் ஆசிட் பிகே வழி பார்த்தோம். ஆப்ஷன் ஏவா? ஓகே, ஆப்ஷன் ஏ இருக்கட்டும். என்ன ரீசன் சொல்லுங்க. இப்ப எதுக்கு இந்த வேல்யூ? சரி, வீக் ஆசிட் என்ன? இப்போ பிளஸ்ல அது இன்க்ரீஸ்ல போயிட்டு இருக்கும் சார். அது 4.76 அந்த மாதிரி. சரி, and propionic acid 4.88 sir. அப்போ இதுல வந்து ரீசன் என்ன? இப்ப அதான் முக்கியம். நம்ம இத மார்க் பண்ணியாச்சு.
சார் ப்ளஸ் ஐ எஃபெக்ட் சார் இதுல ப்ளஸ் ஐ எஃபெக்ட்டும் வரும் சார் இதுல வந்து ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இருக்கு ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஐ எஃபெக்ட் எதுல அதிகமா இருக்கும் உங்களுக்கு எதுல அதிகமா இருக்கும் ப்ளஸ் ஐ எஃபெக்ட் வந்து ப்ரோபனாயிக் ஆசிட்க்கு வந்து அதிகமா இருக்கும் அப்ப இங்க ப்ளஸ் ஐ எஃபெக்ட் ஸோ அப்போ வந்து இப்போ இது போல் இந்த ஆசிட்ஸ் அண்ட் பேசஸில் கொஸ்டின் டிஸ்கஷன் நிறையவே இருக்குது. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் டிஸ்கஷனில் நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னாச்சுன்னா ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஈஸியாக உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டினை சால்வ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நீங்களும் கற்றுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.